ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு பச்சை அரிசியை இந்த மாதிரி வந்து தண்ணியில் நல்லா வந்து ஊற வச்சு வந்து எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா வந்து அரிசி ஊறினாலே போதும். அரிசி நல்லா வந்து ஊறினதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தில் வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதை ஜஸ்ட்டு வந்து ஒரு 30 நிமிஷம் அதாவது 1/2 மணி நேரம் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு அதோடய ஈரப்பதம் வந்து போனாலே போதும், ரொம்ப வந்து போகக்கூடாது. ஸோ கரெக்டான அளவில் இருக்கணும். இப்போ அதை வந்து இன்னொரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு அந்த நம்ம அதரசத்துக்கு வந்துட்டு எப்படி வந்து மாவு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த மாவு வந்து ரெடி பண்ணி ஒரு உரமாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 1 கப் அளவு கருப்பட்டி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கரைச்சி வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சி வச்சு இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு உரமாக வந்து வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் நம்ம அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம். கருப்பட்டி வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மாவு பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாவுடைய பதம் வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த நல்லா வந்து ஒரு 4 மணி நேரம் வச்சு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏலக்காயை இந்த மாதிரி வந்து தட்டிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் வந்து பேக்கிங் சோடாவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு 4 மணி நேரம் அப்படியே நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கெட்டியாயிரும். இப்போது இன்னொரு பேனில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகணும். நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம அதிலேருந்து 1 கரண்டி அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்ததுக்கப்புறமா திருப்பி இன்னொரு தடவை 1 கரண்டி அளவு மாவு எடுத்து நம்ம ஆயிலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உடனே வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒட்டிக்கும், அப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக வந்து வராது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம்ல ஆகிடுச்சு. நல்லாவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. அதோடைய கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது வேகிறதுக்கு டோட்டலாக வந்து 5 நிமிஷம் போல் எடுக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயும் வந்து நெய் அப்பத்தான் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்டான நம்மளுடைய நெய் அப்பம் வந்து தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் உட்காருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. Thanks for watching.